ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 42வது சங்கீதத்தில் 2 வசனத்தில் என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறதை வாசிக்கிறோம். காடுகளிலே இருக்கிற மான்கள் தாகம் எடுக்கிற போது நீரோடைகளை தேடி தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அதே போலவே என் ஆத்துமா அதாவது உள்ளாத மனுஷன் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனை நீரோடைக்கு ஒப்பனையாகவும் தனது ஆத்துமாவை மானுக்கு ஒப்பனையாகவும் கற்பனை செய்து சங்கீதக்காரன் பாடலாக பாடியிருக்கிறான். சங்கீதக்காரனைப் போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தாகமாயிருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் மானுக்கு ஒப்பனையாகவும் தன்னை ஜீவ தண்ணீருள்ள நதிகளுக்கு ஒப்பனையாகவும் கற்பனை செய்து ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் இயேசுவானவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். எனவேதான் இந்த வார்த்தைகளை அவரால் சொல்ல முடிந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டீர்களா? இல்லை என்று சொன்னால் இன்னமும் உங்கள் ஆத்துமா தாகத்தோடு தான் இருக்கிறது, நீர் ஓடைகளை தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் ஆத்துமா ஆவியோடு இசைந்து வாழாமல் மாம்சத்தோடு இசைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே தேவ சமூகத்தை நாடுங்கள். தேவனே, உமது ஆவியால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டால் ஆவியின்படி நடப்பீர்கள். ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமேன், ஆமேன், ஆமேன்.